வணக்கம் பிரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாத புதுசா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் ஜாப் கிடைச்சோன்னா நான் ஆபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு வேலை வேணும், வெளியில நான் வெளியில போயிட்டு வர வேலை எனக்கு வேணாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும், அது பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா கேட்டகரி உள்ள வேலையும் வேண்ட மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாபோட கேட்டகரி பாத்தீங்கன்னா பிபிஎம் ஏபிபிஎம் டாக்ஸ் சேவாக்கு. பிபிஎம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளே ஆபீஸ்க்குள்ளே ஒர்க் தான், எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்காக கிளர்க் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கான சேலரியை பாத்தீங்கன்னா 12,000 ஆரம்பிச்சு 29,380 ரூபாய் முடியுது. அதாவது மினிமம் சேலரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆபீஸ் ஒர்க்கா தான் இருக்கும், கிளர்க் ஒர்க் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்கு, அதாவது இந்த ஒர்க்குக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்துட்டு எந்தெந்த லொகேஷன்ல இந்த கேட்டகரியான ஜாப் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏபிபிஎம் டாக்ஸ் சேவாக்குன்றது பாத்தீங்கன்னா, ஏபிபிஎம்ன்றது பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வேலை, அதாவது போஸ்ட் போய் டெலிவரி பண்ற வேலை, அந்த மாதிரி ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி அதுக்குரிய கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் சேவாக்குங்கிறது பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வரக்கூடிய பண்டல்கள் எல்லாம் பிரிக்கிற வேலை, அது பண்டல்களை இறக்கி தூக்கி ஏத்தி இறக்குற வேலை. ஸோ அதுதான் டாக்ஸ் சேவாக்குங்கிறது. இதுக்கான அமௌண்ட், இதோட சேலரியை பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மேக்ஸிமம் 10,000 ஸ்டார்ட் ஆகி 24,470 ரூபா வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆபீஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி நான் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பார்த்தீங்கன்னா வெளியில போய் தான் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நினைக்கிற உங்களுடைய பணி தன்மை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தந்தாப்புல உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லா 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 வகையான வேலையும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அது இருந்தாப்புல நீங்க வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க, மீதி 15 ப்ரிஃபரன்ஸ் பேலன்ஸ் கொடுக்குறவங்க இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் போல பார்த்தீங்கன்னா, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸை இந்த 3 கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி ஜாப் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் 20 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இது வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத அந்த ப்ரிஃபரன்ஸே கொடுக்காதவங்க, மீதி பேலன்ஸ் உள்ள ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க வந்து இதை வந்து இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த மறுபடியும் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சர்வர் வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே வந்து சர்வர் நல்லா ஓப்பன் ஆச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்வர் ஸ்லோன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காலையில் மாலையில் நீங்கள் கொடுத்தா அந்த மாதிரி சர்வர் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 4 மணி to 5-6 மணிக்குள்ளே கொடுத்து பாருங்க, இல்லாட்டி மிட் நைட் நேரத்தில் கொடுத்து பாருங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது நேரம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து வேகமாக முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்காண்டி நியூ அப்டேட் 2 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18/4/2019 வரைக்கும் பேமெண்ட் பண்ணாதவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் போல பார்த்தீங்கன்னா, புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 18/4/2019 வரைக்கும் தான் இந்த இது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 21/4/2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாப் ப்ரிஃபரன்ஸ் யார் யார் கொடுக்காம இருக்கீங்களோ, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாப் ப்ரிஃபரன்ஸ் யார் யார் கொடுக்காம இருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2019 வரைக்கும் நீங்க வந்து ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அந்த தேவையான லொகேஷன் செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.